பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் கூட உங்களோடு கூட பேச திரும்ப இந்த வாரங்களிலே உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் கிருபை தந்ததற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் கூட லுக்கிங் அன் டு ஜீசஸ், இயேசுவையே நாம் பார்க்கிறவர்களாய், இயேசுலேயே நாம் நம்முடைய சிந்தனைகளை வைத்து இயேசுலேயே இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் விசேஷமாய் ஆண்டவர் எனக்கு இந்த யோவேல் திருக்கசன புஸ்தகத்தில் திருக்கசியை கொண்டு கர்த்தர் கொடுத்த இந்த திருக்கசனம் நிறைவேறும்படிக்கு இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மள பிரியமாயிருக்கிறார். அதை தான் உங்களோடு கூட பேசும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற இந்த தியானத்தை உங்களோடு கூட சொல்ல இருக்கிறேன். விசேஷமாய் இன்றைய தலைப்பில் பார்க்கும்பொழுது ஆஸ் வி இன்டர்சீட், நாம் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்க, மற்றவருடைய பாரங்களை நாம் எடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த 70 நாட்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். பாருங்க, 2 அதிகாரத்தில் யோவேல் திருக்கசன புஸ்தகம் 2 அதிகாரத்தில் 18 வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் அப்படின்னு சொல்றார். அப்பொழுது அப்படின்ற அந்த வார்த்தையில அநேக அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது. அப்பொழுது அப்படின்னும் பொழுது பாருங்க, இதுக்கு முன்னாலே இருக்கிற அதிகாரங்களையோ இல்லை இதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, ஜனங்கள் என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காய், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் நடக்கிற காரியங்களுக்காய் மன்றாடுகிறார்களோ அப்பொழுது கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுவார். தம்முடைய ஜனத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்திற்கு கர்த்தர் வைராக்கியம் கொள்ள முடியும். அப்போ இந்த 70 நாட்களில் நீங்கள் இந்த 70 நாட்களில் நாம் இப்போ பெரிய பெரிய காரியங்களை அதிசயங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த 13 வசனங்கள் இல்லை 12, 13, 14 நீங்கள் கொஞ்சம் வீட்டில் வாசிங்க. உங்களுக்கு இன்றைக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இதை நீங்கள் தயவுசெய்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, வெவ்வேறுபட்ட கேட்டகரி, பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும், வாலிபர்கள் ஜெபிக்க வேண்டும், மூப்பர்கள் ஜெபிக்க வேண்டும், அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய தேசத்திற்காக, தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய சபைக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்புறம் அதனுடைய அர்த்தம் என்ன? தம்முடைய ஜனத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு தம்முடைய ஜனத்திற்குள்ளே அந்த ஆசீர்வாதம் என்கின்ற அந்த கடாட்சத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்குள்ளே கொண்டு வருவார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் எதை உங்களோடு கூட சொல்ல சொல்றாரு? ஏசாம் என்ன சொல்ல சொல்றாருன்னா, நாம மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபத்துல மாத்திரம்னா, இப்போ இன்டர்செஷன், மற்றவர்களுக்காய் மன்றாடுகளாக இருக்க வேண்டும். தட் இஸ் வாட் காட் வான்ஸ் அஸ் டு டு. ஒருவேளை நமக்காகவே ஜெபம் பண்றோம், நம்முடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம், தினதோறும் நம்முடைய தேவைக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் தேவையை சந்திங்க, என் பிள்ளையுடைய தேவை சந்திங்க, என் குடும்பத்துடைய தேவை சந்திங்கன்ட்டு. இப்போ இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இன்றையிலிருந்து மற்ற அநேக காரியங்களை சுற்றி பாருங்க, எத்தனையோ விபரீதங்கள் நடந்து கொண்டிருக்குது, எவ்வளோ பொல்லாப்புகள் நடக்குது தேசத்துல, எத்தனையோ மாறுபாடுகள் நடக்குது. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய காரியத்துக்காய் நான் ஜெபிக்கிறதை காட்டிலும் அதிகமாய் மற்ற காரியங்களுக்காய் ஜெபிக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும் என்று நீங்க பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மியான நாட்களில் உங்கள் பிள்ளைகளோடு கூட தேவ வார்த்தையை கொண்டு வர முடிக்கும் விசேஷமா இந்த வாக்கிங் இன் ரிவைவல்ல கர்த்தர் எங்களை ஏதோ எங்களுடைய காரியங்களுக்காய் மாத்திரம் நாங்கள் செய்கிறோளாய் அல்ல. இப்போ ஆண்டவர் எங்களை கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் மற்றவர்களுக்காய் மன்றாடுகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறீர். அதுதான் பிள்ளைகளின் சமூகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இதை கேட்கிற, இந்த வசனங்களை கேட்கிற, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகட்டும். மற்ற காரியங்களுக்காக நான் ஜெபிக்கணும், நான் மன்றாடுகிறனாய் மாற வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் அப்படி எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Have a fantastic day, fantastic week, and continue to do everything that you are aiming to do. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உதவி செய்வாராக. ஆமென்.